ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் தற்போது இந்திய அணியின் வீரரான கே.எல். ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பாக பணியாற்றியதன் மூலமாக தற்போது ரிஷப் பண்ட் அவர்களுக்கு அணியில் இடம் கிடைப்பது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்களும் இனிமேல் ரிஷப் பண்ட்டுக்கு அணியில் இடம் கிடைப்பது சந்தேகம் அப்படின்ற வகையிலே பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் முதல் போட்டியில் காயம் காரணத்தினால அவங்க விக்கெட் கீப்பிங் பணியை செய்ய முடியல. அவருக்கு பதிலாக கே.எல். ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொண்டு. அதே போல இரண்டாவது போட்டியில் ரிஷப் பண்ட் அவர்கள் சேர்க்கப்படாத போது கே.எல். ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்டிங்கில் இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட்டு ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க. ஃபின்ச் அவர்களுடைய மிகவும் கடினமான ஸ்டம்பிங்கை கே.எல். ராகுல் அவர்கள் செஞ்சது அணிக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அதே போல இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஆட்டத்தில் விளையாடக்கூடிய உடற்தகுதி இருந்த போதிலும் தற்போது கே.எல். ராகுல் அவர்களை விக்கெட் கீப்பிங்க்கு அமர்த்தியிருக்காங்க விராட் கோலி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தற்போது ரிஷப் பண்ட் அவர்கள் ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுத்தும் அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளலை. விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்டிங் இரண்டிலுமே அவங்க சொதப்பிக் கொண்டிருக்கும் போது அவங்க மீது ஏகப்பட்ட விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கு. அதே போல தற்போது கே.எல். ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொண்டாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அவர்களுக்கு பதிலாக மேலும் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அணியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகி இருக்கு. இதன் காரணத்தினால்தான் தற்போது விராட் கோலி அவர்கள் 3வது போட்டி ரிஷப் பண்ட் அவர்கள் விளையாடக்கூடிய உடற்தகுதியில் இருந்த போதிலும் கே.எல். ராகுல் அவர்களை விக்கெட் கீப்பிங் பணியில் அமர்த்திவிட்டு மணிஷ் பாண்டேவை உள்ள வச்சிருக்காங்க. தற்போது இந்திய அணியோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, துவக்க வீரர்களா கே.எல். ராகுல், ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்பிருங்கனாங்க. ஷிகர் தவான் அவர்களுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினாலதான் கே.எல். ராகுல் அவர்கள் துவக்க வீரர்களாக கிளம்பிருங்கனாங்க. அதே போல தவான் துவக்க வீரரை கிளம்பிறங்கினாங்க அப்படின்னா கே.எல். ராகுல் அவர்கள் 4வது அல்லது 5வது இடத்துல கிளம்பிறக்கப்படுவாங்க. அவங்க எந்த இடத்தில் கிளம்பிறங்கினாலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது தற்போது இந்திய அணிக்கு மேலும் ஒரு வலு சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விராட் கோலி அவர்கள் 3வது களத்தில், 4வது களத்தில் ஷ்ரேயஸ் அய்யரும், 5வது களத்தில் கே.எல். ராகுல் அவர்கள் வாய்ப்பு கிடைப்பது சந்தேகம். இது குறித்து பேசியிருக்கும் விராட் கோலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய பிளேயிங் 11 வந்து மிகவும் அற்புதமா இருக்கு. இனி வரும் தொடர்களில் இதை மாற்ற வேண்டிய அவசியம் வந்து நமக்கு கிடையாது. அதனால இதே பிளேயிங் 11 விடையாததற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு தற்போது விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் காரணத்தினால இனிமேல் உடல்நிலை தேறி வந்தாலும் ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.